ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். இப்போ ஐம்பெரும் காப்பியங்களில் வந்து சிலப்பதிகாரம் தான் வந்து ஃபஸ்ட்டாக சொல்கிறோம். அந்த சிலப்பதிகாரத்துக்கு வந்து என்னென்ன அடைமொழிகள் இருக்குது அப்படின்றத பற்றி வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த எது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலுமே வந்து அதுக்கு ஆன்சர் வந்து சிலப்பதிகாரமாக தான் இருக்கும். இப்போ ஒற்றுமை காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், சிலம்பு அப்படின்னு கூட வந்து சிலப்பதிகாரத்துக்கு வந்து ஒரு அடைமொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவதும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், சமுதாய காப்பியம், நாடக காப்பியம், அப்புறம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சிலப்பதிகாரம் தான். அதே மாதிரி அடுத்தது வந்து செய்யுள் புரட்சி காப்பியம் அப்படின்னு வந்து எந்த காப்பியம் அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலப்பதிகாரம் தான். வரலாற்று காப்பியம், காப்பியம் அப்படின்னு வந்து நிறைய வந்து இதுக்கு வந்து பேர் இருக்குது. முத்தமிழ் காப்பியம், சமுதாய காப்பியம், நாடக காப்பியம், வரலாற்று காப்பியம், இந்த மாதிரி வந்து பல பேர்களில் வந்து சிலப்பதிகாரம் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பேரையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து ஆப்ஷனில் இப்போ ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது நமக்கு சிலப்பதிகாரத்தோடு அதை ரிலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இதே மாதிரி எல்லா நூலுக்குமே வந்து நிறைய அடைமொழிகள் இருக்குது. எல்லா அடைமொழிகளும் வந்து கண்டிப்பாக முக்கியம். இப்போ முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். இந்த மாதிரி வந்து எல்லாத்தோட பேரையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சீவா சிந்தாமணிக்கு வந்து ஒரு மூணு பேர் கொடுத்துருக்குறாங்க. காமநூல், மணநூல், முத்தி நூல், அப்புறம் வந்து மறைநூல் அப்படின்னு அழைக்கப்படுறதும் வந்து சீவக சிந்தாமணி தான். சிலப்பதிகாரத்துக்குரிய பேரெல்லாம் பார்த்தோம். அடுத்து சீவக சிந்தாமணிக்கு எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமநூல், மணநூல், முக்தி நூல், மறைநூல், இந்த மாதிரி வந்து அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. பழமொழி அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு வந்து அடைமொழி வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. பழமொழி அப்படிங்கிறது பழமொழி 400 அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அதே மாதிரி கம்பராமாயணத்துக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம், ராமகதை அப்படின்னு வந்து ரெண்டு பேர் வந்து கம்பராமாயணத்துக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. கம்பராமாயணத்துக்கு வேறு பேர் வந்து ராமாவதாரம், ராமகதை அப்படின்ற நூல்கள். இதில் வந்து மெயினாக வந்து சிலப்பதிகாரத்துக்கு வந்து எத்தனை நிறைய பேர்கள் இருக்குது அதை ஃபுல்லாக வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டோம். அடுத்தடுத்து வந்து இம்பார்ட்டண்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற கொஷின்ஸாக வந்து அடுத்தடுத்து வரதில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.